ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் ஜீசஸ். இன்றைக்கு சங்கீதக்காரன் எழுதிய சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். 65 சங்கீதம் 3 வசனம் சொல்கிறது, அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குனீர். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கிரமங்க விஷயங்கள் மிஞ்சி வல்லமை கொண்டதான். ஆமாங்க, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா மனுஷன் எப்போ பாவம் செஞ்சானோ அப்போது பிசாசு வந்து ஒரு ஓங்கினக்கை கொண்டது, பாவம் நம்மை ஆண்டு கொண்டது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலோ அந்த பாவத்தின் கூர் உடைக்கப்பட்டது, தேவன் மரணத்தை ஜெயித்தார். இன்றைக்கு மரணம் என்பது ஒரு வல்லமையற்ற காரியமாகிவிட்டது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி செத்தோம் அப்படின்னா நாம் இயேசுவோடு கூட இருக்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் டெத் ஆஸ் பிகம் எ ஃப்ரெண்ட் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். மரணம் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஏன்னா செத்ததுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம்னு தெரியாதவங்க தான் மரணத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் விசுவாசிகளுக்கு 100% நிச்சயத்தோடு இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி உலகத்திலிருந்து பிரிந்து போகிறோம் என்றால் நம்ம நித்திய நித்தியமாக தேவனோடு கூட இருக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் நம்மளுடைய மீறுதல்களை நிவர்த்தி ஆக்கினார். தேவன் வந்து பாவத்தை கண்டுக்க மாட்டார்ல, சின்ன பாவத்தை கூட ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறார். ஆனால் தேவன் நாம் செஞ்ச பாவத்துக்காக, செய்ய போகிற பாவங்களுக்காகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தண்டித்து விட்டார். அதுக்காக பாவம் பண்ணிக்கிட்டே போகலாமா? அப்படி இல்லை, ஆண்டவர் ரொம்ப பெரிய ஒரு தொகையை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு இருக்கிறார். அதன்படி நம்ம நடக்கணும். பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கிருபையை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய கிருபையை ருசி பார்த்தவங்களால் பாவத்தில் பெருகவும் முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இதே போல் தினமும் இயேசுவை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குட் மார்னிங் ஜீசஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பேசு